ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமான ராகி சேமியா ஸோ அதில் இனிப்பும் கார சேமியா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த ராகி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ராகி சிறுதானிய வகைகளில் ஒன்று ஸோ அன்றைக்கி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு பதிலாக அந்த ராகி தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதனால தான் நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கும் இந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம் பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு சேமியாக போட்டுட்டு ஸோ அது ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி ஊற வைங்க நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்குள்ளே இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அவசியம் முழுமையாக வீடியோவை பாருங்கள் மூணு நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் ஸோ அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் முழுமையாக வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் பரத்தி வச்சுருங்க இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேமியா பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரெண்டு வேரியேஷன் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு போட்டு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ வயசானவங்க யார் வீட்டில் இருந்தாங்களோ இல்லைனா காரம் சாப்பிட்றவங்கன்னா அவங்களுக்கு தாளித்து கொடுக்கலாம் ஸோ இப்போ ஏதோ இன்னொரு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூடோடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம சக் இனிப்பாகட்டும் காரமாகட்டும் உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் ஸோ அதில் நீங்கள் இந்த வெந்துட்டுருக்க நேரமே பார்த்தீங்கன்னா இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேங்காய் துருவி ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ காரம்னா பார்த்தீங்கன்னா வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ நான் அப்போ மொதல் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை முதல் நான் தனியாக எடுத்துட்டேன் ஸோ எடுத்துகிட்டு நம்ம இந்த பவுல்லே பார்த்தீங்கன்னா இனிப்பு சேமியாவுக்கு நம்ம கலக்கிடலாம் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து இதோட சேர்த்துடுறோம் சோ குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா தேங்காய் எவ்வளோ நாளும் சேர்த்து கொடுங்க சோ பொதுவா சமைக்கும் தான் தேங்காயில் பாத்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆகையால நீங்க இந்த மாதிரி பச்சையா சாப்பிடும்போது போது பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த புண்ணெல்லாம் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகையால குழந்தைகளுக்கு தாராளமாவே கொடுங்க ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் ஸோ அந்த தேங்காய் நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா திதிப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் சுகர் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா கலந்து விட்டுருவோம் ஸோ இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகியை எடுத்துகிட்டு ஒரு ராகி தோசை இல்லைனா ராகி வடை இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் இது இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு கடைகளில் கிடைக்குது ரொம்ப மெனக்கடை தேவையில்லை ஸோ மற்ற டிஃபன் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இது எல்லாமே செய்திடலாம் ஸோ இப்போ இதை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சர்விங் பவுலில் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வளரும் குழந்தைகளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பற்களுக்கும் எலும்புகளுக்கும் பார்த்திங்கன்னா பலம் தர வகையில் இதில் வந்து கால்சியம் சத்து வந்து ஜாஸ்தி இருக்குது ஆகையால் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் இருமுறை இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க அடுத்து இப்போ நம்ம கார ராகிசம்யா செய்ய போகிறோம் ஸோ இது அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கடலை பருப்பு ஸோ இதெல்லாம் முதல் சேருங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு ஸோ நல்லா வதக்கி விடுங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ இதை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு ஸோ இந்த நேரம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ராகி சேமியாவை இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஸோ இப்போ வெங்காயம் சேமியா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்துருச்சு செய நம்ம வெந்திருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வதக்கினா மட்டும் போதும் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சொன்று நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகளையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸோ இப்போ நம்மளுடைய கார சேமியா ரெடி ஆயிடுச்சு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளுடைய டிஃபன் பார்த்தீங்கன்னா ரெடியாயிடுச்சு ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லியா தோசையா சப்பாத்தியான்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு புதுவிதமான டிஷ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை நிறைய பேர் ராகிங்கிற விஷயத்தையே மறந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து வந்து ஜாஸ்தி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து பாலை விட பார்த்தீங்கன்னா தான் ஜாஸ்தி இருக்குது ஸோ இனிப்பு வேணும்னா இனிப்பாகவும் செய்து கொடுங்க இல்லைனா காரம் பிடிச்சிருந்ததுன்னா காரம் சேமியாகவும் செய்து கொடுங்க ஸோ கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்தி ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் our channel சேனல் தேங்க்யூ